தேசிய கடற்படை தினத்தையொட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்று உரையாற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒராம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரில் இந்திய கடற்படையின் தலைசிறந்த பங்களிப்பை கவுரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் நான்காம் தேதி கடற்படை தினம் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி ஆந்திராவிற்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் விசாகப்பட்டினத்தில் கடற்படை தின விழாவில் பங்கேற்கிறார் தலைநகர் தில்லிக்கு வெளியே தேசிய கடற்படை தின விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்பது இதுவே முதல் முறையாகும் முன்னதாக சர்வதேச மாற்றுத் திறனாளிகள் தினத்தையொட்டி புதுதில்லியில் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாற்றுத் திறனாளிகளின் நலனுக்காகவும் அவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் பணியாற்றிய பல்வேறு துறையினருக்கு விருதுகளை வழங்கினாா் தமிழகத்தில் இருந்து சுப்பையா திருமலை குமார் செண்பகவள்ளி ஆகியோர் குடியரசுத் தலைவரிடம் இருந்து விருதுகளை பெற்றுக் கொண்டனர் பொருளாதார அரசியல் கலாச்சார மற்றும் விளையாட்டுத் துறைகளில் மாற்றுத்திறனாளிகளின் பங்களிப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் के लिए प्रशिक्षण अत्याधुनिक सुविधाएं होंगी ताकि वे राष्ट्रीय और अंतर्राष्ट्रीय मंचों पर प्रतिस्पर्धा कर सकें भारतीय संस्कृति और परंपरा में डिसेबिलिटी को ज्ञान अर्जन और उत्कृष्टता प्राप्त करने में कभी भी बाधा नहीं माना गया है